Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். எப்படி இருந்ததுன்னு லாஸ்ட்டாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வாழைப்பூ, இந்த வடை வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கொழம்புக்கு வந்து நீங்கள் வடை மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி உருண்டையாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் உப்பு, மசாலா வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, இதில் 1 பத்த அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் நிறையா சேர்க்க வேண்டாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு தவால இல்லைனா ஒரு சட்டியில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கின பிறகு 1 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தக்காளி நல்லா குக் ஆகணும், மசிஞ்சு வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்குறனால நல்ல வாசமாக நல்லாயிருக்கும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் கறி மசாலா தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் அது எடுத்துக்கலை. அதுக்கு பதிலாக தான் குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். அது கூட கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும்போது சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு எப்படி இருக்கணும்னா ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாதத்துக்கும் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும், ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொதி வருது. இது ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். நல்லா இந்த ஸ்டேஜில் கொதிச்சு வரும்போது இப்போது நம்ம உருண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பொறிச்சு வச்சுருந்த வாழைப்பூ உருண்டையை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த ஆயில் எல்லாமே சைட்லேருந்து நல்லா பிரிஞ்சு வருது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம ஹெல்த்தியான வாழைப்பூ வடை குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வாழைப்பூ அந்த வடை எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.